நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி எண் 37 அதாவது கோட்டப்பாளையத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மறு வாக்குப்பதிவு நடத்திட இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மறு வாக்குப்பதிவு அந்த வாக்குச்சாவடியில் 8/5/2014 அன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு ஃபேக்டரி மோட் அப்படின்னு டிஸ்பிளே, அதாவது போலிங் முடிச்சு க்ளோஸ் பண்ணும்போது எல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது ஃபேக்டரி மோட்னு வந்துருச்சு. ஸோ ஃபேக்டரி மோட்னு வந்ததுலேருந்து ரிசல்ட்டை ரிட்ரைவ் பண்ணுறது சிரமம் முடியாதுன்றதுனால இது மறுவாக்கு ஃபேக்டரி மோட். ஃபேக்டரி மோட் ஒரு இது தான். எவ்வளோ வாக்கு சார் இருக்குது அந்த தாக்கத்தை வரைக்கும்? அதில் வந்து மொத்த ஓட்டர்ஸ் வந்து 897 பேர் மொத்த ஓட்டர்ஸு. அதில் அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 81% போலாக இருந்தது அன்னைக்கு. ஸோ இப்போ எந்த கையில் மை வைக்கிறது? இப்போ வந்து இடது கையில் மிடில் ஃபிங்கர். முன்னே வந்து ஆள்காட்டி விரலில் பண்ணோம், இப்போ அடுத்த ஃபிங்கர் மிடில் ஃபிங்கரில் வந்து நடுவிரல். இப்போ அந்த மக்களுக்கு எப்படி சார் இருக்கணும்? இப்போ வந்து என்னென்னா டாம் டாம் மூலயமா தெரிவிக்க போகிறோம், கண்டரவம் மூலயமா. அது இல்லாமல் இப்போ ப்ரெஸ்ஸு உங்கள் மூலயமா தெரியுது. அது இல்லாமல் கண்டெஸ்டிங் கேண்டிடேட்டுக்கும் சொல்ல போகிறோம், ஸ்க்ராலிங் நியூஸும் போகிறோம்.